வெல்கம் டு அபிநந்தன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினா கிளாஸ் டுவெல்த்து சிபிஎஸ்சியில் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்சியபிலிட்டி டாபிக் பார்க்க போகிறோம் இந்த கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி டாப்பிக்கில் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ கான்செப்ட் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ வாட் இஸ் அ மீனிங் இட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வீடியோ ஸோ சில்ட்ரன் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களால் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஓகே வாங்க இப்போ நம்ம டாபிக் போகலாம் இப்போ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியபிலிட்டி வாட்ஸ் அர் டிஃப்ரென்சிபிலிட்டி அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வாட்ஸ் மீனிங் பை டிஃப்ரென்சியபிலிட்டி அப்படின்னு பார்த்தா ஏ டிஃப்ரென்சபிலிட்டி அட் அ பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிலிட்டி அட் எ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ஆப் எக்ஸ் ஓகே ஏ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் ஆன ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பி ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ஆப் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் இதில் டிஃபைன் ஆன ஓப்பன் இன்டர்வல் ஏக்கம்மா பியில் நான் எடுத்துக்கிறேன் அண்டு சி பிலாங்ஸ் டு ஏக்கம் பி டெஸ்களே ஒரு சீன் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமாக பிக்குள்ளே இருக்கணும் இன் பிட்வீனில் அப்படி இருந்துச்சுன்னா ஒன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி டிஃப்ரென்ஷியபிள் அட் த பாயிண்ட் எக்ஸஸ் ஈக்குவல் டு சி அப்படி இருக்குன்னு வச்சுக்க இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் த பாயிண்ட் எக்ஸஸ் ஈக்குவல் டு சியாக இருக்க வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆர் சேட்டிஸ்ஃபைடா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணால் தட்ஸ் அடிஃப்ரென்ஷியபிள் பாயிண்ட் தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி

ईक्वल दट बी लिमिट बी एक्सीस्ट सो अना फॉर्म सेम कॉन्सेप्ट दफ्ट लिमिट अंडट लिमिटो अब एप्लीट पड़ा पड़ो सेंेम दट इस फंशन एफ इज डिफ्रेंशियब अट्त पॉइंट एक्सवल सी अब एप्डेसि ईक्वल दट पर्टिकुलर वाले ना यूकेंट एक्स्टेंट लिमिट ओके दिस लिमट एक्सटेंस लैफ लिमिट एफआक्स मैन सी डिडड पाई वट वैल्यू हेर एक्स मैन सी लेफ्ट लिमटलटू वट्स ए वैल्यू अगेन लिमटू सी प्लस रईट लिम्मूस पड़े एफ मैनस्फ्ससीवडड्ड एक्स मैनस पड़े रिमिटो रैट लिमिटेट ईक्वल दट पर्टिकलर पाइंट्स ईक्वल डिफ्रेंशियप अट्त पाइंट ईक्ट सी சரி இப்போ இங்கே ஒரு டவுட் வந்து நிற்கும் இப்போ சில டீச்சர்ஸும் சரி புக்ஸ்லேயும் சரி ஹச்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து எக்ஸை யூஸ் பண்ணி எப்படியே ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணுவாங்க சார் அப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் ஹச்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஹச்செல்லாம் யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி ஜீரோன்னு பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப பயக்க வேண்டாம் கேஷுவல் ஸ்டெப்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வெரிஃபை பண்ணுறோம் எக்ஸஸ் ஈக்குவல் சீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணுறோம் இல்லையா எக்ஸ் ஈக்குவல் சீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணுறோம் ஸோ இட் ஜஸ்ட் சி தட் அப்படியே போட பாருங்க ஹியர் தட் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நான் என்ன பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணுறோம் எக்ஸசீக்யுவல் சீன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணுறோம் ஸோ எக்ஸீக்வல் சீன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணா ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு முன்னாடியே இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸஸ் இக்குவல்டு டூன்னு வச்சுக்கோங்க ஃபார் ஸ்மால் சூஸ் எக்ஸீக்குவல் டூ இதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டூ விட ஏதாவது சம் வேல்யூ செப்பரேட் பண்ணோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்கலாம் ஒன் பாயிண்ட் நைன் இருக்கும் ஒன் பாயிண்ட் எயிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும் ரைட் கேன்சர் என்ன வரும் டூ பாயிண்ட் ஒன்று டூ பாயிண்ட் டூ இப்படியே போயிட்டு இருக்கும் இது லிமிட் கான்செப்ட் சும்மா ரீ ரீகால் இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணேன்னா இப்போ இந்த டூ விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணுன்னா என்ன பண்ணேன் இந்த டூ விட ஒரு வேல்யூ ஸ்மால் வேல்யூ செப்பரேட் பண்ணும் செப்பரேட் பண்ணால் தான் எனக்கு கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வரும் அதேமாரி இந்த டூ விட ஏதோ சம் வேல்யூ ஆட் பண்ணால் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ விட டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்னை நான் செப்பரேட் பண்ணேன் தட் இஸ் ஒன் பாயிண்ட் நைன் வில் கம் ஸோ திட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்ஸ்மால் அதே சேம் பே இந்த டூ கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஓகே டூ பாயிண்ட் ஒன்னு கூட வச்சுக்கோங்க டூ பாயிண்ட் ஒன் அப்போ இவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆட் பண்ணுனா வாட் வேல்யூ வில் கம் வெல் ரைட் கேண்ட் சைட் இஸ் மூவிங் சேம் பே அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் மூவிங் ஆகுடா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ சப்ரேட் பண்ணும் இப்போ நான் இங்கே என்ன ஃபார்ம் பண்ண ஜீரோ பாயிண்ட் ஒன்னு சப்ரேட் பண்ணுறோம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சார் ஜீரோ பாயிண்ட் ஒன்று இருக்குது சார் டூ பாயிண்ட் ஓகே இதுலேருந்து நான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஓகே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்னை நான் சப்ரேட் பண்ணுறேன் சார் டூ கூட அப்படின்னு கூட போகலாம் இல்லையா ஸோ டிபெண்டிங் அப்பான பெர்சன் சார் என்ன வேல்யூன்னு தெரியாது அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் அதாவது டூவை விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ரேட் பண்ணும் டூவிலருந்து ஒரு ஒரு ஸ்மால் வேல்யூ ஆட் பண்ணும் ரைட் ஹேண்ட் சைடு ஸோ அப்போ அந்த மூவிங் கான் என்ன பண்ணுறோம் ஒரு ஹெச்ன்னு வேல்யூ சூஸ் பண்ணுறோம் அதே தான் எங்கேயும் அப்போ இந்த எக்ஸஸ் ஈக்குவல் டு சீன்ற பாயிண்ட்டை ஓகே எக்ஸஸ் ஈக்குவல் டு சீன்ற பாயிண்ட்டில் இதை விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆனால் ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அ மீனிங் சி மைனஸ் ஹெச் ஒரு ஸ்மால் வேலி சி கூட சப்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவிங் ஆகும் அதே ரைட் ஹேண்ட் சைடுனா ஒரு ஸ்மால் வேலையை ஆட் பண்ணும் அப்போ வாட் வேல்யூ தட் இஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஹெச் இப்போ என்ன சந்திச்சு பாருங்கள் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஸ்மால் வேலையை சப்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும் எக்ஸஸ் ஈக்குவல்டு சீன்ற ஒரு பாயிண்ட்டில் ஸ்மால் நான் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆட்டோமெட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும் தட்ஸ் மீனிங் ஃபார் லெஃப்ட் லிமிட் தட்ஸ் மூவிங் ஃபார் ரைட் லிமிட்டு ஸோ இதை பற்றி நான் கான்செப்ட் நான் பிரீஃபிங்காக ஆல்ரெடி லெவன்த் ஸ்டாண்டர்ட் லிமிட் கான்செட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் கண்டினியூட்டி டாப்பிக்கில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஜஸ்ட் ரீகால் அப்படி ஹியர் ஆப்டேட் டவுட் வச்சுன்னா நீ லெவ் கண்டியூட்டி டாப்பிக்கை பாருங்க அதில் ஃபுல் பிரீஃபிங்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்ட ஸோ அப்போ இப்போ நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக டாபிக் வந்துலாம் அப்போ ஹியர் நம்ம ஈக்ளூட் பண்ணால் அப்போ சேம் லெஃப்ட் லிமிட் எப்படி ஈக்குலூட் பண்ணா அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ்களே லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் வாட் யூ குட் ரீப்ளேஸ் சி மைனஸ் ஹெச் ஸோ பை எஃப் ஆஃப் सी मैनस्च लिमिटी मैन एफ सी डिड अगेन फॉर्मी सेंम एक्स मैनसिया सी मैनस्च अब हि मैनस्च मैनस्ि सी अगेन लिमिट एक्स टेन्आफ एक्सु एफ एक्सन यूल कौउ रैट लिमिट रईट लिमट वाटी एफआफ प्लस हच् मैनस्ि डि अगेन एक्स वैल्यू पाती हिर् पाती हच्च मैन सी नौ वेरी ईसिली ओके वेरी सिंपल हर वाट वैल्यू प्लस सी मैनसि कैनस हियर प्लस सी मैनसि टू कैनसल अट्ठा रिमेनिंग प्रालम द फॉर लिमिट हच्च टेंस टू जीरो एफ सी मैनस्च मैनस्फ्सीव वाट वैल्यू मैनस्च दट इस लफ्ट लिमिट

சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளத்துக்கு இந்த எக்ஸை வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு சால்வ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் சில புக் ரைட்டர்ஸ் ஆர் சம் டீச்சர்ஸ் ஹச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க ஸோ மை ரெக்கமெண்டட் பெஸ்ட் யூ குட் கோட் டு த ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்முலை எக்ஸை வச்சு சிம்பிளாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப லெந்தியாக போக தேவையில்லை ஓகே தட்ஸ் ஆல் அப்போது ஒரு ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ எக்ஸை வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் அதே சேம் ப்ராப்ளத்தை என்ன யூக்லேட் பண்ணுறேன் ஹச் வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் ஸோ உனக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஓகே ஃபாலோ பண்ணிக்க ओके सो अना और पॉइंट लेंड सैड लिमिट एप्ली सर नोटेशन पड़ोस इज्डे सै लिमिट सो अब हिर्ट्ह हेण्ड सैड लिमिटन अब हमें सैड ओके अफ सी मैनस्फ्त हईड नोटेशन ईक्वल हेड सैड लिमला आर आर मीन हेड सै लिमिट दट सी प्लस यूज एफ सी मैन से अभी पाफ्ट हम लिमिट लिम लिमिट लिमट ईक्वल

ஓகே இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன் தெரியும் எஃப்இஸு டிஃப்ரென்ஷியபிள் அட் த பாயிண்ட் எக்எஸ்ஈக்குவல் டு சியாக இருந்தால் அதோட லெஃப்ட் லிமிட்டும் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் ரைட் லிமிட்டும் போத்தாரி ஈக்குவல்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ் கிளியர் ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸஸ் ஈக்குவல் டு சீன்ற பாயிண்ட்டு போவா நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பாயிண்ட் வெரிஃபை பண்ண போகிறோம் எக்ஸஸ் ஈக்குவல் டு டூன்ற பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ண போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ இங்கே மொதல் டெஃபினேஷன் நல்லா தெளிவாக பறிச்சு வச்சுக்க பஸ் ஓகே நல்ல டெஃபினேஷன் படிச்சிட்டிங்கன்னா ஸோ அப்போ இந்த எக்ஸு சி இருக்க ப்ளேஸில் என்ன பண்ணுங்கள் டூவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெஃபினேஷன் வந்துடும் ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு யூக்லேட் பண்ணு அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூ டூ லெஃப்ட் லிமிட்டு எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் எஃப்ஆஃப் டூ வந்துச்சுங்களா சேம் டேட்டா பை ஹோல் டிவைட் பை வெரி சிம்பிள் ஹியர் எக்ஸ் மைனஸ் டூ பண்ண மாட்டிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபார்ம் பண்ண வெரி சிம்பிள்

ஈவன் லெஃப்ட் லிமிட்னு வரும்போது வாட் வேல்யூ வில் எக்ஸிஸ்ட் ஓகே லெஃப்ட் லிமிட் வரும்போது வாட் வேல்யூ கூட எக்ஸிஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் லெஃப்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ரைட் லிமிட்னா டூ விட அதிகமாக வேல்யூ ஸோ சிலதில் சின்ன பசங்களுக்கு சின்ன டவுட்டாகவே இருக்கும் இது எங்கிட்ட சார் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க இதை லைன் யூஸ் பண்ணிக்க மைனஸ் இன்ஃபினி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வாட்ஸ் அ பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸை விட டூ விட கம்மியான திஸ் ஏரியாவா எக்ஸ் லெஸ் அன் டூ ஸோ அப்படி வந்துச்சுன்னா வாட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் டூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா வாட் வேல்யூ இல்கம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ தர் இஸ் எ மீனிங் எக்ஸ் கிரார் ஈக்வல் டு டூ ரெண்டு ஃபங்க்ஷனாக ரெண்டார் செக்ரிகேட் ஆகிடுச்சா மைனஸ் ரெஃபர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்போ லெஃப்ட் லிமிட்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று இல்கம் ரைட் லிமிட் வரும்போது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இல்காம் அண்டர்ஸ்ட் ரைட் அப்போ எஃப்எஃப் சி தரிஸ் எ மீனிங் எஃப்எப் டூ எப்படி சாக்கணும்னு முடிக்கணும் எங்கே லெஸ் ஆர் ஈக்குவல்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குங்களா லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டு எக்ஸ் கிரேட்னார் ஈக்குவல் டு டூன் இருக்குங்களா ஸோ அப்போ இந்த இருக்க ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு நேரம் ஃபங்க்ஷனில் சப்ஜெக்ட் பண்ணு அப்போ ஸ்டார்டிங்கும் பெஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுங்க எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க சேம் இந்த ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் பண்ணு ஏன்னா இங்கே தானே லெஸ் கிரேட் தானே ஈக்குவல் இருக்கு ஸோ அதனால் இங்கே டூ வேலையை சப்ஜெக்ட் பண்ணும் அப்போ ஹியர் டூ இன்ட்டு டூ மைனஸ் த்ரீ தட் வேல்யூ ஃபார்ம் பண்ணால் ஃபோர் ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ ஒன் தட் ஃபார்மெட் ஃபார் எஃப் ஆஃப் டூ ஓட வேல்யூ ஸோ அப்போ எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சோமா சேம் பே அப்போ ஹியர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க लिमटू टू लिमिट एफआफ एक्सु लिमिटे एफआफ एक्स वेल्यू एक्स मैन अल सब्यूट एक्स मैन नेक्स्ट मैन एफआफ टू एफआफू वेल्यू नमेंट हिड अगेन एक्स मैनस्ू अंडर्स्ट्रन इस्ट अगेन फार्मा लिमिटें्ल एक्सु எஃப்எப்எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் ஸ்டார்டிங் அப்படியே போய் பாருங்கள் ஓகே ஹியர் எஃப்எப் எக்ஸ் ரைட் லிமிட் தானே அப்போ ஹியர் ரைட் லிமிட் பார்த்தினா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ரைட் லிமிட் வேல்யூ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் எஃப்எப் டூ எஃப்எப் டூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று பை எக்ஸ் மைனஸ் டூ இட்ஸ் கிளியர் நவ் ஹியர் கம் டு த ட டாபிக் ஹியர் இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் வெரி சிம்பிள் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டூ மைனஸ் இதை எப்படி சிம்பிள் பண்ணுவே x - 2 / x - 2 = limit x tends to 2 + ஹியர் இது எப்படி ஆட் பண்ணலாம் 2x ஓகே okay, 2x - 4 / x - 2 சோ அப்ப ஹியர் limit ஃபார்ம் பண்ணுமா limit x tends to 2 - ஹியர் x - 2 x - 2 என்ன பண்ணுங்க கேன்சல் பண்ணா ரிமைனிங் 1 ஹியர் limit ஃபார்ம் பண்ணா limit x tends to 2 + இது வந்து டூவை காமன் எடுத்துடுங்க டூமா காமன் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ ஸோ இங்கே இருக்கு எஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் பண்ணிடுங்க இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள் இங்கே எதாவது எக்ஸ் வேல்யூ இருக்கா இல்லை ஸோ இருந்தால் எக்ஸோட வேல்யூ டூ போட்டுங்க வேல்யூ கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் சப்ஜெக்ட் பண்ண தேவையில்லை ஸோ அப்போ ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஹியர் இங்கே எதாவது எக்ஸ் இருக்கா நோ அப்போ ஹியர் இங்கே வாட்ஸ் ரிமைனிங் ரிமெயினிங் டூ அப்போ டூ மட்டும் இருக்குது இப்போ லெஃப்ட் லிமிட் வேல்யூ ஒன்று ரைட் லிமிட் வேல்யூ டூ இட்ஸ் ஈக்குவல் இட்ஸ் நாட் ஈக்குவல் த ஃபோர் அப்போ ஏ கன்க்ளூஷன்ஸ்

நீங்கள் என்ன சார் எப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் இதே ப்ராப்ளத்தை நான் திரும்ப வரேன் சேம் ப்ராப்ளம் எப்படி ஹச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ எது பெஸ்ட்டோ அதை நீ சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க ஓகே ஆர் சேம் தான் சேம் போர்டுக்கு பப்ளிக் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க இட் டோன்ட் வெரி ஓகே இப்போ இதே சேம் ப்ராப்ளத்தை நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன் ஹச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் சேம் ட்ரை பண்ணலாமா ஹியர் ஹச்சு யூஸ் பண்ணுறேன் அப்போ ஹச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள் அப்போ என்ன பாயிண்ட்டு எக்ஸசி கொண்டு டூண்ட பாயிண்ட்டு ஓகே சேம் வே அப்போ கொஞ்சம் லைன் போடுங்க எக் ஹியர் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு டூ ஸோ அப்போ ஹியர் எக்ஸஸ் ஈக்குவல் லெஃப்ட் லிமிட்னா என்னக்கும் டூ மைனஸ் ஹெச் அதனால் ஒரு வேல்யூ செப்பரேட் பண்ணோம் ரைட் லிமிட் நமக்கு என்ன பண்ணோம் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஹெச் ஒரு வேலையூ ஆட் பண்ண ரைட் வேல்யூ ஸோ அப்போ இதே சேம் டெஃபினிஷன் நான் இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ ஆல்ரெடி தெரியும் டெஃபனிஷன் ஸோ அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ f(x) அப்ப ஹியர் f லெஃப்ட் லிமிட்க்கு வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க x-க்கு பவர் ரீப்ளேஸ் பண்ண சொல்லிருக்கோம் 2-h அப்ப ஹியர் f(2-h) - f(2) ஓகே ஃபர்ஸ்ட் யூ ரைட் f(2) / (x-c) xோட வேல்யூ பதனா 2-h ஓகே - ஓகே c ஓட வேல்யூ பதனா 2 தான x=2 நெக்ஸ்ட் अगेन லிமிட் x h டென்ட்ஸ் டு 0 ஓகே எஃப் ஆஃப் ரைட் லிமிட் வரும்போது எக்ஸு பூ என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைட் பை வாட் வேல்யூ வில்கம் அகெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பு பூ வாட் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் டூ இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்க போகிறப்போ ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஹியர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் அப்போ வாட் த வேல்யூஸ் வில் கம் லிமிட் அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஹெச் டென்ஸ் டூ ஜீரோ எஃப் ஆஃப் டூ மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப்எஃப் டூ டிவைடட் பை ஓகே வாட் வேல்யூ மைனஸ் ஹெச் சீக்வல் டு ரைட் லிமிட் ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப்எஃப் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப்எஃப் டூ டிவைட் பை வாட் வேல்யூவில்கம் ப்ளஸ் ஹெச் ஸோ பெஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுங்க எஃப்ஆப் டூவோட வேலையை கண்டுபிடிச்சிக்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா போன சம்பளம் நம்ம அப்போ ப்ரீவியஸாக போட்டிருப்போம் வாட்ஸ்அப் வேலியூ எஃப்ஆப் டூன்னா சேம் இதுக்கு நேரம் சப்ஜெக்ட் பண்ணால் ஃபோர் மைனஸ் த்ரீஸ் இக்குவன் டு ஒன் வேல்யூ தெரியுமில்லையா இப்போ சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் டூ மைனஸ் ஹெச் எஃப் ஆஃப் டூ மைனஸ் ஹெச்னா அப்படியே சேம் வே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் லெஃப்ட் லிமிட் ஃபங்க்ஷனு இதுதானே லெஃப்ட் லிமிட்டுக்கான வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் நீ என்ன ரீப்ளேஸ் பண்ண எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் டூ மைனஸ் ஹெச் ரீப்ளேஸ் பண்ணப்போ அவ்வளோதான் ஸோ அப்போ ஹியர் எக்ஸுக்குவா பார்த்தீங்கன்னா டூ மைனஸ் ஹெச் எக்ஸ் இருக்க ப்ளேஸில் டூ மைனஸ் ஹெச் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் அகெயின் மைனஸ் எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ பார்த்தோன்னா ஹியர் ஒன் டிவைட் பை நெக்ஸ்ட் வேல்யூ மைனஸ் ஹெச் இப்போ நான் வித்தியாசமாக ஒன்றும் பாய்க்காது ஓகே ரொம்ப யோசிக்காத எஃப் லெஃப்ட் லிமிட் என்ன இருக்குது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அதான் லெஃப்ட் லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸ் போக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறா டூ மைனஸ் ஹெச் அப்போ எஃப் ஆஃப் டூ மைனஸ் ஹெச் போட்டுனாக்கோ அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் டூ மைனஸ் ஹெச் மைனஸ் ஒன் அதான் இங்கே போட்டுருக்கேன் டூ மைனஸ் ஹெச் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் ரைட் லிமிட் ரைட் லிமிட்க்கு தானே ஃபங்க்ஷன் ஸோ இப்போ இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்க அப்போ ஹியர் எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் ஹெச்னு வச்சுக்கங்க அப்போ ரைட் லிமிட் போட்டால் அப்போ டூ ஆஃப் டூ ப்ளஸ் ஹெச் மைனஸ் த்ரீ வந்துச்சுங்களா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் வாட் வேல்யூ ஃபோர் ப்ளஸ் ஓகே டூ ஹெச் மைனஸ் த்ரீ அப்போ வட் வேல்யூ ரைட் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஹெச் வருமா ஒன் ப்ளஸ் டூ ஹெச் ஸோ இப்போ ஹியர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ f 2 the, 2 f 2 + hन्दा व्हाट वैल्यू 1 + 2h - f f 1 f f 1 ोड वैल्यू 1 / h ओके इप थिंग பண்ணிまப்போம் + 2 - 1 - 1 கேன்சல் வாட் ரிமைனிங் லிமிட் h டென்ட்ஸ் 0 - h /- h = சேம் வே லிமிட் h டென்ட்ஸ் 0 ஹியர் + 1 - 1 ஷட் பீ கேன்சல் So 1 H H also cancel above what are remaining? 2 only come. Here minus H minus H cancel remaining 1. So therefore, what value? 1 is equal to 2. Therefore, it is not equal. Okay. Therefore, the function f is not a differentiable. F is not differentiable. Okay, f is not a differentiable at the point in the point x is equal to 2. Understood children? Okay, same way concept. அப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சிபிலிட்டினால் என்ன அதை பேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஃப்ரென்சிபிள் கான்செப்ட் டிஃப்ரென்சிபிலிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரிசல்ட் ஓகே கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ